हेलो फ्रेंड्स वेलकम टू होममेड समयल अंड लाइफस्टाइल इनकी नम्बर पाकपो चेस वीडियो बेसिक्स इत वो पार्ट नंबर थ्री आलरे नम्बर चेनल पार्ट नंबर वन टू अब रे वीडियो एप्डी नहीं चेस पीसस् मूव पड़ो पॉइंट्स वो डीटेल एक्सप्लेन पड़ो लिंक वो डिस्क्रिप्शन तर वेव मरकाम चेक पड़ी पांग इनकी नम्बर पाकपो चेस वो रोम मुख्य और मूव अब वो कैसलिंग अब इंपार्टेंस अभी विटेट नम्बर वीडियो पाकल वांग ओके इनकी नम्बर वीडियो नम्बर कवर पड़पो टापिक पाती कैसलिंग कैसलिंग नम्बर डीटेल पाकल अभी आड़न नम्बर अंत ट्रिक्स पाकल फर्स्ट नम्लो चेस प्ले पड़े नम्लो मोटिव अब आपरटो किंग वो चेकमेट पड़ेद नम्बर चेकमेट पड़िटोम अब नम्बर विन्नुटे डिक्लेर पड़िड़वा जस्ट इत एक्सापल पाती ब्लैक वो गेम विन पड़िटा अगर वो वैट वो कंट्रोल पड़िटा अ किंग वो कंट्रोल पड़िटा सो इतमी वो अटैक वो नमुक वो नम्लो किंग वो मोस्टली अटैक्स सेफ़ पड़ा नम्बर फालो पड़े और मेतड कैसलिंग अंकाल राजाकल वो वो सेफा कोटा தேவையான டைம்ல தான் வெளிய வருவாங்க அதே மாதிரி உங்க ராஜாவை த்ரெட்டன்ல இருந்து அட்டாக்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம கேசல் பண்ணி வெச்சுக்கறோம் சோ அந்த மெத்தட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ நம்ம போர்டுல வந்து பீஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அரேஞ்ச் பண்றது நம்ம யூசுவலா கேம் விளையாடுவோம் நீங்க கேசல் எப்ப பண்ணனும்னா உங்களோட ஒரு 4 அண்ட் 5th மூவ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைச்சோனா நீங்க கேசல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுல கேஸ்லிங்ல ரெண்டு டைப் இருக்கு ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படினா கிங் சைட் கேசல் அப்படிம்பாங்க இப்போ நீங்க இந்த நாங்க வெச்சு காட்றோம் பாருங்கலாம் இது கிங் இந்த ஈல இருந்து h வரைக்கும் நீங்க வந்து கிங் சைட் அப்படி சொல்லுவீங்க அதாவது ராஜாவோட பகுதி அதே மாதிரி குயின் சைட் அப்படிம்பாங்க குயின் வந்து d ல இருக்கு ஓகேவா a ல இருந்து d வரைக்கும் குயின் சைட் ஈல இருந்து h வரைக்கும் கிங் சைட் நீங்க கிங் சைடுல கேசல் பண்ணிட்டீங்கனா அதுக்கு பேரு கிங் சைடு கேஸ்லிங்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குயின் சைடுல கேசல் பண்ணிட்டீங்க அப்படினா அது வந்து குயின் சைடு கேசல் அப்படினு சொல்லுவாங்க இப்போ நம்ம இத டீடைலா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது கேஸ்லிங்கோட ரூல்ஸ் ஒரு செட் ஆஃப் 4 டு 5 ரூல்ஸ் இருக்கு இத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படினா நம்ம வந்து கரெகட்டான கேஸ்லிங் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம பாத்துறோம் கிங் E square H வரைக்கும் நம்ம வந்து கேசல் பண்ணோம் அப்படினா அந்த கிங் சைடு கேஸ்லிங் அப்படி சொல்லுவோம் அப்படி இல்லட்டி ஷார்ட் கேஸ்லிங் அப்படி சொல்லுவோம் அதாவது நீங்க கிங் வந்து இந்த சைடுல மூவ் பண்ணி கேசல் பண்ணா அது வந்து கிங் சைடு கேஸ்லிங் இதே வந்து கிங் வந்து குயின் இருக்க சைடுல நீங்க கேசல் பண்ணீங்க அப்படினா இத வந்து குயின் சைடு கேஸ்லிங் இல்ல லாங் கேஸ்லிங் அப்படி சொல்லுவாங்க இதுதான் அந்த ரெண்டு டைப் இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படினா இங்ககூட பீசஸ் வந்து உங்களுக்கு வந்து கிங்க வந்து بلاக் பண்ணுது சோ இந்த மாதிரி இருந்தா உங்கனால கேசல் பண்ண முடியாது நீங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட பீசஸ் எல்லாம் நீங்க வந்து டெவலப் பண்ணி கிங்கோட மூவ்மென்ட்ட நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி இருக்கணும் அப்பதான் உங்கனால கேசல் பண்ண முடியும் கேசல் பண்றப்ப மட்டும்தான் கிங் வந்து 2 ஸ்கொயர்ஸ் மூவ் ஆகும் 1 2 கிங் வந்து 2 ஸ்கொயர்ஸ் வரும் அதே மாதிரி ரூக் வந்து கிங்குக்கு பக்கத்துல இந்த சைடுல போய்டும் இதுதான் கேஸ்லிங் மெத்தட் இந்த மாதிரி தான் நீங்க கேசல் பண்ணனும் இந்த ஒரே ஒரு டைம்ல மட்டும் தான் கிங் வந்து 2 ஸ்கொயர்ஸ் மூவ் பண்ணனும் சோ இது வந்து ப்ராப்பர் வே டு கேசல் இது ஒரு ரூல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருந்தாதான் நீங்க வந்து கேசல் பண்ண முடியும் அதாவது உங்களுக்கு இந்த இடையில இருக்கக்கூடிய பிஷப் அண்ட் நைட் வந்து அதோட பாதையை بلاக் பண்ணாம இருந்தா மட்டும் தான் நீங்க கேசல் பண்ண முடியும் रूल नंबर टू पाकपर रूल नंबर टूव नहीं किंग कैसल पड़े उ किंग सेकूड़ा अंदर थ्रेटनकूड़ा अगर कैसल पड़ो ईवन दो फ्री स्पेसस् कौन किंग अटाकू इलामो नम्बर कैसल पड़ो इं फ्री स्पेसस् बट आना किंग वो अटाक इं क्वीन वो अटैक कोटी सिचुवेशन नम्बर कैसल पड़कूड़ा थर्ड पॉइंट पाकपर फ्री स्पेसस् किंग अटाकू इो इन मूव पड़लामाना इंटर वीन अब इंकियों उंगलुक्कु किंगुक्कु अटैक इरुक्कु क्वीनाल
ஸோ இப்போவும் நீங்கள் கேசில் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் போகிற ஸ்கொயரில் அட்டாக் இருந்தாலும் உங்களால் கேசில் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் லேண்ட் ஆக போகிற ஸ்கொயர்லேயும் உங்களுக்கு அட்டாக் வந்தாலும் நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ கிங் இருக்கிற இடத்துலையும் அதுக்கு செக் இருக்கக்கூடாது. அது போகிற எல்லா ஸ்கொயரும் அதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். எந்த வித அட்டாக்கும் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் கேன்சல் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃபோர்த் ரூல் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கிங் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது இந்த பிளாக் ஸ்கொயரில் தான் வச்சுருப்பீங்க. ரூக்கும் நீங்கள் வந்து இந்த கார்னர் ஸ்கொயரில் வச்சுருப்பீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு கிங்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் கிங்கை இந்த மாதிரி எங்கேயாவது மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ கிங் அண்ட் ரூக் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும் கேன்சலுக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு மூவ் ஆடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்த இந்த ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கேன்சல் பண்ணோம். இப்போ செக்கில் இருக்கும்போது நீங்கள் கேன்சல் பண்ணுறதாகட்டும், ஆல்ரெடி கிங்கை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது இல்லீகல்னு சொல்லிடுவாங்க டோர்னமெண்ட்ஸில். ஸோ இதோட லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ரூக்குக்கு பிஷப்னால அட்டாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட கிங் வந்து இங்கே தான் லேண்ட் ஆக போகுது ஜியில், உங்களுக்கு ரூக் காலமுக்கு அது போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் இந்த கேன்சலிங் தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுதான் கேன்சலிங்கோட பேசிக் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கேன்சலிங் மெத்தடை கற்றுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிங் சைட் கேன்சலிங். இதே மாதிரி நீங்கள் குவீன் சைட் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து குவீன் சைட்லேயும் மூவ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு பேர் குவீன் சைட் கேன்சலிங். இப்போ ஜஸ்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு குவீன் சைட் கேன்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த சேம் ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் குவீன் சைட் கேன்சல் பண்ணும்போதும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரூக்குக்கும் கிங்குக்கும் இடையில பாருங்கள் 3 ஸ்கொயர்ஸ் வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே 2 ஸ்டெப்ஸ் தான் கிங் வந்து மூவ் பண்ணும், உங்களோட ரூக்கை கிங்குக்கு பக்கத்தில் பிளேஸ் பண்ணும். இதுதான் குவீன் சைட் கேன்சல். த சேம் ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.